அயோத்தி எங்க இருக்கு? வட இந்தியாவில் இருக்கு. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வேற எங்கேங்க? நம்ம சேலத்துல தான். நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா பட்டணத்தையும் அந்த அயோத்தியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய கோதண்ட ராமசாமி கோயிலையும் தான் பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து தமிழகத்தின் அயோத்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அயோத்தியா பட்டணத்தை பற்றியும் அந்த கோயிலை பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலத்தில் இந்த அயோத்தியா பட்டணம் எங்கப்பா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த அயோத்தியா பட்டணம் வந்து சேலத்தில் எங்க இருக்கு அப்படின்னா சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் போகக்கூடிய ரோட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தியா பட்டணம் அப்படின்ற ஊர் இருக்கு. இந்த அயோத்தியா பட்டணத்தில் தான் பார்த்தீங்கன்னா கோதண்ட ராமசுவாமி அப்படின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயிலும் இருக்கு. சரிப்பா, இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, இதனுடைய பழமை என்ன, தொன்மை என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த கோயிலை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னா, அதாவது தருமபுரியை ஆண்ட அதியமான் மன்னர் அப்படின்றது தான் இந்த கோயிலினுடைய மூலஸ்தானத்தை கட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய கல் மண்டபம், இந்த கல் மண்டபத்தை தான் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அப்படின்ற மன்னர் கட்டினாரு அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. சரிப்பா, இந்த கோயிலினுடைய சிறப்புகள்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கோயிலினுடைய சிறப்புகள்லயும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் நமக்கு தெரிகிற இந்த கற்சிற்பங்களும் ஓவிய கலைகளும் தாங்க. இந்த கற்சிற்பங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் ஒரு 24 தூண்கள் இருக்கு. இந்த 24 தூண்கள்லையும் வந்து கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசையில் இருக்கக்கூடிய தூண்கள் வந்து மிகவும் சிறப்பான தூண்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூண்களை நம்ம தட்டும் போது ஒவ்வொரு விதமான இனிமையான ஓசையை எழுப்பும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு. அது கூட மற்ற தூண்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் இந்த ராமருடைய அருமைகளையும் பெருமைகளையும் மகிமைகளையும் வந்து உணர்த்தரும் விதமா வந்து நிறைய சிற்பங்களை வந்து இதுல வளைச்சிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த திருமலை நாயக்கர் மன்னருடைய சிற்பங்களும் வந்து வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. இதன் மூலமாக தான் பாத்தீங்கன்னா இந்த கல்மண்டபத்தை வந்து திருமலை நாயக்கர் கட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது கூடவே இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் வந்து இந்த சிற்பத்துல பண்ணியிருக்காங்க, அதாவது இந்த தூண்ல செதுக்கியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிற்பம், ஒரு மனித சிற்பம் வந்து நாக்க வெட்டப்பட்ட நிலையில வந்து செதுக்கியிருக்காங்க. அது யாருப்பா அப்படின்னா அவரு தான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து செதுக்கின கட்டின சிற்பி அம்மா. அவர் வந்து இந்த கோயிலை பற்றிய ரகசியங்களை வந்து வெளியே யாருமே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக அவருடைய நாக்கு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கலாம், வெட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அது என்ன நமக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்குறாங்க, அதே வேலையில வந்து நாக்கையும் வெட்டி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரிப்பா, இந்த கோயிலினுடைய தல வரலாறு என்ன, இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். இந்த கோயிலினுடைய வரலாற்றுக்கு முன்பாக இந்த ஊருக்கு வந்து ஏன் அயோத்தியா பட்டணம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா ராமருடைய கால் வந்து பாதம் இங்க பட்டதுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து அயோத்தி அப்படின்ற ஊர் பேரா வந்திருக்கு. அதன் பிறகுதான் மருவி அயோத்தியா பட்டணம் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கு பேர் வந்ததாக கூறப்படுகிறது. சரிப்பா, இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான் பாத்தீங்கன்னா இந்த ராமாயணம். இந்த ராமாயணத்துல வந்து சீதையை ராவணன் தூக்கிட்டு போயிடுறாப்ல, அப்படி தூக்கிட்டு போன சீதையை வந்து ராவணனை போட்டு தள்ளிட்டு ராமன் வந்து கூட்டிட்டு வராரு. அப்படி எது வழியா கூட்டிட்டு வராருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் வழியா இந்த தனுஷ்கோடி வழியா வந்து கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது வந்து நம்ம வட இந்தியாவில் இருக்கிற அயோத்திக்கு போகணும் அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த சைலம்னு சொல்லப்படுற சேலத்தை தாண்டிதான் அப்பவும் போக வேண்டியது இருக்கு. அப்படி இப்படி சைலத்திற்கு வரும்போது வந்து ரொம்ப இருளாயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இங்க தங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு ராமன். அப்படி தங்கறதுக்கு ஒரு இடம் தேடும் போது அவருக்கு கிடைச்ச இடம் தான் பாத்தீங்கன்னா அயோத்தியா பட்டணம் சொல்லப்படுற அந்த இடம். அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவர் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி கூறப்படுது. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா அயோத்திக்கு போயிட்டு அங்க ஒரு முறையான ஒரு பட்டாபிஷேகத்தை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த கோயிலினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பாகவும் பார்க்கப்படுகிறது. கடவுள் அப்படின்றது என்னை பொறுத்தவரை வந்து ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கடவுள் இருக்கு அப்படின்னா இருக்கு, இல்லை அப்படின்னா இல்லை. இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நீங்களாம் இந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு விஷயம் தான். இல்லை இந்த சாமியெலாம் வந்து நீங்கள் கும்பிடவே கூடாது அப்படின்றது ஒரு தவறான விஷயம். எந்த சாமியை கும்பிடணும், எந்த சாமியை கும்பிடக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பம். ஸோ நம்ம கும்பிட்டாலும் சரி, இல்லை கும்பிடாமல் மறுத்தாலும் சரி, அதில் எடுக்கிற முடிவு நம்மளுடையதா, நம்மளுடைய சொந்த முடிவாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக தான் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேலத்தை பற்றி தாண்டி
வேற எதை பத்தியா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். வீடியோ கொடுக்க நானும் எங்க டீம் ரொம்பவே தயாரா இருக்கும். இப்போ மட்டும் இருந்து கிளம்பு நான் சதி ஸ்டார்ட்டா பாய் பாய்.